தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 7 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடலூர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழையும் நீலகிரி ஈரோடு கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை பகிர்ந்து கொங்க. கிழக்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக அதேபட வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையிலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கடலூர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கும் நீலகிரி ஈரோடு கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தீவிரமடைந்து வருகிறது. இந்த மாத இறுதிக்குள் வடகிழக்கு பருவமழையின் காலகட்டம் என்பது முடியிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே மழை பெய்து வருகிறது. அதே போல அரபிக்கடலில் இன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதன் காரணமாகவும் தமிழகத்தை பொறுத்தவரையில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு கடலூர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கும் நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.